huge gathering awaited the Jagadguru's arrival. Acharya was camping at Vedacherry. Vijayendra Kanya, Vishaketa Nathyam, Namo Namah Shankara Parvati. Arudharudu Mahagadarai Karattal Arudharudu Sannagar. In the Manidhar Karavile, Naam Nen Meelum, Pala Vijayachileyum, Vadarlo Jarkhe, Mata, Hita, Guru, தெய்வம் இந்த அனைவரையும் நாம் நல்ல விதத்திலே போற்றி அவர்களுடைய ஆசியோடு நான் மேன்மேலும் வளர வேண்டும். தாய் தந்தையர்களை நல்ல விதமாக பார்த்து கொள்வதன் மூலமாக இறைவனுடைய தரிசனத்தை பெற்றவர் புண்டலீக. ஏ புண்டலீக வரதே ஹரிவிட்டலே என்று சொல்வார். அந்த பகவானுடைய தரிசனத்தை பல வருஷங்கள் தவத்தின் மூலமாக பெற்றவர்கள் சிலர். அதற்கு பிறகு வரங்களை கேட்டு சௌரியமாக இருந்தார். சாஸ்திரத்திலே வேதங்களிலே சொல்லப்பட்ட அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிற மாதிரி கோபவா பிதிரு கோபவா என்கிற உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி சுசுரூஷையெல்லாம் செய்து நல்ல விதமாக அந்த தாய் தந்தையர்களை கௌரவித்ததினாலே பகவான் சுயமாக அந்த இடத்திற்கு வந்து காட்சி அளித்து வந்த இடத்திலே இரண்டு செங்கல்களை இவர் வச்சார். அந்த புண்டலீக அந்த செங்கல் மேல் ஏறி அவர் நின்றார். இடுப்புல கையை வச்சுட்டு நின்றார். அவர் கருக்கட்டைவரி உபேர் தேவுனியார். கருக்கட்டைவரி இடுப்பிலே இரண்டு கைகளையும் வைத்துக் கொண்டார் பாண்டுரங்கர். அந்த செங்கல்கள் உபே இரண்டு செங்கல்களிலே தேவுனியார் நின்றாராம். அந்த சுவாமியை நாம் தரிசனம் பண்ணுறோம். அதை பற்றி ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது அந்த இடுப்பிலே கையை வைத்து கொண்டிருக்கிறாரே பெருமாள், அது என்னை உணர்த்துகிறது என்று சொல்கிறார். வாழ்க்கையிலே பக்தியோடு நாம் வாழ்க்கையை நடத்தினால் நல்ல குணங்களோடு நடத்தினால் சாத்வீகமாகவும் வினயமாகவும் வாழ்க்கையை நடத்தினால் நம்மால் முடிந்த விதத்திலே தர்ம காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தால் சம்சார கடலுடைய ஆழம் என்பது இடுப்பளவுதான். ஆகவே நல்ல குணத்தோடும் பக்தியோடும் நல்ல தியாக சேவை மனப்பான்மையுடனும் வாழ்க்கையை நடத்தி கொண்டே நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் இந்த சம்சாரத்தை பற்றிய வாழ்க்கையை பற்றிய பீதியிலிருந்து நாம் வழிபட்டு ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெருமானுடைய கடாட்சத்தை பெறலாம். பிரமாணம் பவாப்தே இதம் மாமகானாம் நிதம்பா கராபியாம் திவச்சனம். இரண்டு கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். நிதம்பா கராபியாம் திருத்தோ ஏன தஸ்மாத் விதாத்துரு வசத்தை திருத்தோ நாபிகோஷா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் என்பதாக. ஆகவே பக்தி என்பது நமக்கு நல்ல குணத்தையும் அளிக்கும், நல்ல சக்தியையும் அளிக்கும். அதற்காக வாழ்க்கையிலே நல்ல அதைத்தான் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக ஆச்சரியமாக பார்க்கிறார். இந்த ஊரில் ஒரு குடும்பம், ஒரு பக்தி, பாரம்பரியம், இதற்கு முக்கியத்துவம் இதெல்லாம். தற்பொழுது பள்ளிக்கூடங்கள்லேயும் சில பள்ளிக்கூடங்கள்லேயும் அது மாதிரி தான் பதிவு செய்தேன்.
அப்பா அம்மாவுக்கு பூஜை இதெல்லாம் ஆரம்பித்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதை குரு மூன்றாவது குரு அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு ஜகத்குருவாக ஆச்சாரியார் திகழ்கிறார்கள். இருளை நீக்குபவர் நம்முடைய பரிவார். இந்த பரிவார் பிறந்தபோது இருள் நீக்கிய ஊர்கள் குசப்தஸ்து அந்தகார சாத்து குசப்தா தன் விவர்த்தகா. கூ என்றால் இருட்டு, ரூ என்றால் அதை போக்குபவர். இருளை போக்கி, பயத்தை போக்கி, சம்சயங்களை போக்கி, சங்கடங்களை நீக்கி மனிதனாக பிறந்த நாம் நல்ல வழியிலே செல்வதற்கான மனதிலே ஒரு தெளிவையும் உறுதியையும் சங்கல்பத்தையும் நமக்கு அளிப்பவர் அந்த குரு. ஆகவே அந்த குரு பக்தியோடு, அதாவது படிப்பது புத்திசாலியாக இருந்தாலும் படிப்பவர்கள் அந்த குரு பக்தியோடு சேர்ந்து அந்த பரம்பரை ஓரளவுக்கு வேதத்திலேயும் இந்த சங்கீதத்திலேயும் அந்த குரு பக்தி விசேஷமாக மற்ற இடத்துல இருக்கு இல்லைன்னு இல்லை, இது ஒன்றும் நல்லா தெரியும்படியாக இருக்கிறது. அந்த குரு பக்தியோடு நாம் வாழ்க்கையிலே வளர வேண்டும். தெய்வம் இந்த உலகத்தை படைத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் பஞ்சகிருத்திய பாராயணம் சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பாராயணம் சிருஷ்டிகர்த்தி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரூபா திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பாராயணா. அப்படிப்பட்ட இந்த அம்பாளுடைய தெய்வத்தினுடைய பக்தியை தினமும் கொஞ்ச நேரமாவது சிவ 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 சிவா என்றோ, முருகா முருகா என்றோ, நாராயணா நாராயணா என்றோ, அவரவர்களுடைய சரணமையப்பா என்றோ, அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை தினமும் பெயர் சொல் நாமாக்களை சொல்லி ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராம் என்றோ, கொஞ்ச நேரமாவது பகவன் நாமாக்களை சொல்லி ஸ்தோத்திரங்களை பாடி கச்சேரி சங்கீத அபியாசத்தில் பாட்டுகளையும் பாடி அந்த ஈஸ்வர பக்தியை ஈஸ்வர சிந்தனத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிரசாதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். விபூதி குங்குமம் திருமண் சந்தனம் போன்ற சுவாமியினுடைய பிரசாதத்தை திலக தாரணம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமஸ்காரம் ஸ்திரீகளாக இருந்தால் பஞ்சாங்கமாகவும், புருஷர்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாகவும் நமஸ்காரம் செய்து அந்த ஈஸ்வர பக்தியை துளசி வைக்கிறது, வில்லத்து வைக்கிறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, குடியரசு திட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நல்ல காரியத்தை என்னெல்லாம் செய்ய முடியுமோ அருகம் பெற்று கொண்டு வந்து பிள்ளையார் கொடுக்கறது, இறக்கம்பூ கொடுக்கறது, தும்பப்பூ கொடுக்கறது, சின்னது பெருசு என்றல்ல, பக்தியுடன் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் அது புண்ணியத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு சோமவார அமாவாஸ், இன்றைக்கு அரச மரத்தை பிரதட்சணம் செய்தால் விசேஷம். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய வக்ஷராஜாய தேனமாக. மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரர் மூன்று பேரும் இருக்கக்கூடிய இடமாக இந்த அரச மரம் என்பது விளங்குகிறது. அந்த அரச மரத்தை திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்த நாட்களிலே பிரதட்சணம் செய்தால் விசேஷம். இன்றைக்கு அது போன்ற சோமவார அமாவாசை. இப்படியாக மனித வாழ்க்கையிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிற நான்கு பேரையும் நாம் முக்கியமாக கருதி நல்ல பணிகளை செய்து கொண்டு இந்த கிடைத்த மனித பிறவியானது மேன்மேலும் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய தகுதி படைத்ததாக, சிறப்பு படைத்ததாக நாம் அந்த நல்ல பணிகளை எல்லாம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தையும் இறைவனுடைய பக்தியை நமக்கு உணர்த்தக்கூடிய குருவனுடைய அனுகிரகத்தையும் பெற்று மேன்மேலும் நல்ல பணிகளையும் செய்ய வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.